ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இமேஜை வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணியோ இல்லை பிக்சார்ட் யூஸ் பண்ணியோ தான் எடிட் பண்ணுவீங்க. அது எல்லாமே இன்ஸ்டால்ட் ஆப்ஸ். ஸோ இப்போ ஒரு இமேஜை நம்ம நெட்லேயே எப்படி ஒரு எடிட் பண்ணுறது, ஐ மீன் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் கொலாஜ் பண்ணுவீங்க, கலர்ஸ் மாற்றுவீங்க, பிரைட்னஸ் பண்ணுவீங்க, கான்ட்ராஸ்ட் விற்பீங்க, ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் பண்ணுவீங்க, இதை தவிர ஃபில்ட்ரேஷன் பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபில்ட்ரேஷன்னு தென் கிராப்பிங்கு. ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு டூலை யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணாமல் நெட்லேயே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு டூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டூல் பேர் என்ன, அந்த இது பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிக்சல்ஆர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதை வந்து சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சல்ஆர் வந்து நீங்கள் இங்கே இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளிக் பண்ண வாட்டி ஸோ எனக்கு இப்போ கிரியேட் எ நியூ இமேஜ், ஓப்பன் இமேஜ் ஃப்ரம் கம்ப்யூட்டர், ஓப்பன் இமேஜ் ஃப்ரம் யூஆர்எல். ஸோ கிரியேட் எ நியூ இமேஜ்னா ஒரு பிளாங்க் இமேஜ், ஒயிட் இமேஜ் கிரியேட் ஆகும். ஸோ ஓப்பன் இமேஜ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து சிஸ்டத்துலேருந்து உங்களோட இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் இமேஜ் ஃப்ரம் யூஆர்எல் அப்படின்னா, இப்போ ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் இங்கே அந்த லிங்க் இங்கே போட்டிங்க அப்படின்னா அந்த கூகுள் இமேஜ் இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் இமேஜ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு ஒரு சின்ன இமேஜ் ஸோ டெஸ்க்டாப்ஸில் ஒரு சின்ன இமேஜ், ஒரு லாரி இமேஜ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த இமேஜுக்கு வச்சுக்கிட்டு நான் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபில்ட்ரு போய் நீங்கள் ஏதாச்சும் நாய்ஸ் ரிடக்ஷன், ஸோ இந்த மாதிரி, ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு ஆர்ட் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபில்ட்ரில் போய் அகைன் பிக்சலைட், ஸோ இப்போ கலங்கலாக மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன ஆன்லைனில் பண்ணுறீங்களோ, உங்கள் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, ஸோ இங்கே நான் டெக்ஸ்ட்டு எழுதலாம். ஸோ டெக்ஸ்ட் ஏதாச்சும் என்ன எழுதிக்கலாம், தென் கலர்ஸ் வேணால் மாற்றிக்கலாம். அந்த கட் இமேஜை கட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் நான் இந்த டூலை யூஸ் பண்ணி நான் இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பண்ணணும், ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்படி இமேஜ் இந்த டூலை யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் இந்த இடத்துல கட் பண்ணி இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எதுவுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிங்க, ஃபோட்டோவை எடிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ நம்மளை ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ஆன்லைனில் போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இமேஜ் எடிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எடிட்டு இங்கே அப்படியே ப்ரிண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ சேவும் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் சேவும் பண்ணிக்கலாம், தென் எரேஸ் பண்ணால் எரேஸ் பண்ணிக்கலாம். தென் எதே ஷார்ப் பண்ணணும்னு நினச்சிங்களா இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம், ஆயில் பெயிண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே இதிலே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இமேஜ் எப்படி நம்ம ஆன்லைனில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களோட கலர் லெவல் அட்ஜஸ்ட் ஆகிடும், ஆட்டோ லெவல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் எப்படி ஒரு இமேஜ் ஆன்லைனில் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஆன்லைனில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.